ஈரோட்டில் உள்ள மேட்டூர் சாலையில் தடையை மீறி பயணித்த பேருந்துகளுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர். மேட்டூர் செல்லும் சாலையில் கனரக வாகனங்கள் பேருந்துகள் செல்வதற்கு போலீசார் தடை விதித்திருந்தனர். இந்த தடை அமலில் உள்ள சூழலில் விதிகளை மீறி பேருந்துகள் பயணிப்பதாக இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் புகார்கள் எழுந்தது. எனவே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போக்குவரத்துத்துறை போலீசார் அவ்வழியாக வந்த தனியார் பேருந்து, அரசு பேருந்து என 17 வாகனங்களுக்கு அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பினர். கன்னியாகுமரியில் தொடரும் கனமழை காரணமாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடரும் மழை மற்றும் உபரிநீர் வெளியேற்றம் காரணமாக கோதையாறு, பரளியாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் குளித்துறை தரைப்பாலம் முழுவதும் மூழ்கி போக்குவரத்து தடைபட்டிருக்கிறது. எனவே தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கின்றது. உடல் உறுப்புகளை பதப்படுத்தும் புதிய முறையை கண்டுபிடித்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் அசத்தியுள்ளனர். மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு கற்பிக்கும் விதமாக இறந்த நபர்களின் உடல் உறுப்புகளை மருத்துவக் கல்லூரிகளில் பதப்படுத்தி வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த உடல் உறுப்புகள் சில வருடங்களுக்கு மட்டுமே கெட்டுப்போகாமல் இருக்கும். இந்த நிலையில் எத்தனை வருடங்கள் ஆனாலும் கெட்டுப்போகாமல் உடல் உறுப்புகளை பதப்படுத்தும் ஃபைபர் கிளாஸ் எம்பட்டிங் என்ற புதிய யுக்தியை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி உடற்கூறியல் துறையைச் சேர்ந்த மருத்துவர்கள் கண்டுபிடித்து அசத்தியுள்ளனர். இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மருத்துவமனை முதல்வர் டாக்டர் பாலசங்கர், இந்த நவீன யுக்தி மருத்துவ படிப்பில் ஒரு புதிய சகாப்தமாக அமையும் என தெரிவித்தார். திருப்பூரில் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. உகாயனூர் பகுதியைச் சேர்ந்த தானபாண்டியனின் மனைவி சுடர்குடி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து சுடர்குடியின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்த நிலையில் கல்லீரல், சிறுநீரகம், கண் ஆகிய உறுப்புகள் அகற்றப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. மயிலாடுதுறையில் சிறுவனை மாடு ஒன்று முட்டி தூக்கி எறியும் பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. சீர்காழி பேருந்து நிலையத்தில் தனது சகோதரியோடு நடந்து சென்ற 6 வயது சிறுவனை மாடு ஒன்று முட்டி தூக்கி வீசியது. இந்த காட்சி அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் சமூக வலைதளங்களில் பரவி பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் எஸ் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கனகதண்டி மகா மாரியம்மன் ஆலயத்தில் 8ஆம் நாள் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் சித்திரை விழா கொடியேற்றத்தோடு தொடங்கிய நிலையில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 8ஆம் நாள் திருவிழாவை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்பட்டது. இதனையடுத்து ஆட்டுக்கிடாவை உறங்க வைத்து பலியிடும் நிகழ்ச்சியை காண சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சோளம்பேட்டை பகுதியில் அரசு பள்ளி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. சோளம்பேட்டையில் உள்ள மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பங்கேற்று பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். பின்னர் பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் சாதனை படைக்க பல்வேறு வகையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும், பிள்ளைகளை பெற்றோர்கள் ஊக்குவித்து முன்னேற்றமடைய உதவ வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார். ஈரோட்டில் ஐடி ஊழியரின் வீட்டிற்குள் புகுந்து நகை கொள்ளையில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். குமலன்குட்டை செல்வம் நகரை சேர்ந்தவர் மகேஸ்வரன். ஐடி ஊழியரான இவர் அதிக வெப்பம் காரணமாக வீட்டின் கதவை பூட்டாமல் தூங்கியுள்ளார். காலையில் எழுந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த 38 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் தென்றல் நகரை சேர்ந்த மகேதனன் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனா்.